ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கான வேலைவாய்ப்பு. ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ்நாடே பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலை ஃபீல்டு சர்வேயர் போஸ்ட் தான், நில ஆய்வாளர். ஸோ 1089 காலியிடங்கள் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு மாசான நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த பணியிடங்களுக்கு தற்போதைக்கு விஏஓ அவங்கள வச்சு தான் நாங்கள் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு நியூஸ் இடையில வந்துச்சு. ஸோ இப்போ அந்த பணியிடங்களுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1089 நோட்டிஃபிகேஷன் TNPSC ஆனுவல் பிளானரில் கூட இந்த தகவல் அவங்க குறிப்பிடலை. ஸோ இப்போ நியூவாக வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன் அண்ட் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன். ஸோ எங்கே அப்படின்னா, அனைத்து தமிழ்நாடு சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் சபார்டினேட் சர்வீஸ்லேருந்து வந்திருக்கு, ஓகேவா? ஸோ ஃபீல்ட் சர்வேயரில் எத்தனை நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 794. நெக்ஸ்ட்டு டிராஃப்ட்ஸ்மேனில் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 236. நெக்ஸ்ட்டு சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேனில் எத்தனை வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 55. ஸோ இந்த மூன்று போஸ்டிங்க்குமே சேலரி என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19+500 to 71,900 வரைக்கும் தான். ஸோ மாசான சேலரி. ஸோ அதனோட ப்ளஸ் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்கும், ஓகேவா? ஸோ இதோட அப்ளை பண்ணுறதோட லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் தான். ஸோ 27/8/2022 தான் லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை. ஸோ எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பரில் தான் வரும். ஸோ நமக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ 6/11/2022 தான் இதனுடைய எக்ஸாமினேஷன். ஸோ ரெண்டு பேப்பர் வரும். ஸோ பேப்பர் 1 மார்னிங் அண்ட் பேப்பர் 2 ஆஃப்டர்நூனுக்கு மேலே நடக்கும். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஸோ பேப்பர் 2ல. ஸோ இதனுடைய ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட்டுக்குமே ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ பொது பிரிவினர் அப்படி இருந்தாங்க அப்படின்னா 32 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிடணும். மற்றவங்களுக்குனா நோ ஏஜ் லிமிட், ஓகேவா? ஸோ ஃபீல்ட் சர்வேயருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பாருங்கள். ஃபீல்ட் சர்வேயருக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கணும். அது இல்லை அப்படின்னா நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் ட்ரேட் ஆஃப் சர்வேயரில் முடிச்சிருக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பில் இருந்து அவங்க இஷ்யூ பண்ண ஆர்மி ட்ரேட் இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டுமே அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஸோ சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் சிவில் கோர்ஸ் அல்லது சர்டிஃபிகேட் இன் டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் ட்ரைனிங் சென்டரில் முடிச்சிருக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் கண்டிப்பாக முடிச்சிருந்தால் மட்டுமே இந்த போஸ்டிங்க்கு அவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ அடிக்குவேட் நாலேஜ் இன் தமிழ் மஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்மொழி கண்டிப்பாக தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஃபீஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு உங்கள்கிட்ட ஆல்ரெடி TNPSC அப்ளை பண்ணிப்பீங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நியூவாக லாகின் மட்டும் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை ஃபீஸ் 100 ரூபீஸ். எங்கிட்ட OTR அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தனியாக 150 ரூபீஸ் அண்ட் எக்ஸாம் ஃபீஸ் தனியாக அப்ளை பண்ணுறதுக்கு 100 ரூபீஸ் தான். ஸோ எஸ்சி எஸ்டி அண்ட் எஸ்சிஏ அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை கொடுத்தா போதும், ஆன்லைனில் அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு பேப்பர் வரும், டைப் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1ல நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட் வரும், பேப்பர் 2ல தமிழ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் வரும். ஸோ ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் தான் எப்பவும் போல தான். ஸோ மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 450 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ 15 சென்டர்ஸ் தரப்பட்டிருக்கு. ஸோ 15 சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நியபை எந்த சென்டரும் நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் மேலும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா சிலபஸ் ப்ளஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை விசிட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ வாட்ச் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.